கிறிஸ்துவுக்கு மிகவும் இனிமையானவர்களே, அன்னையம் திருச்சபை இன்றைய தினம் புனித வின்சென்ட் பவுல் திருவிழாவை பெருமையோடு கொண்டாடுகின்றது. பிரான்ஸ் நாட்டிலே 1500 ஆண்டுகளிலே பிறந்து ஏழைகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஏழைகளை தேடி தொண்டு உதவி செய்து 1600 ஆண்டுகளிலே அவர் இறந்தார். ஏழைகளின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்றார் வின்சென்ட் பவுல். இன்றைய நற்செய்தியை பாருங்கள், அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வழிவந்தவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்பதை பற்றி விவாதிக்கிறார்கள். நான் முன்னொரு நாள் சொல்லியிருந்தேன், இயேசு அரசராக போகிறார், பெரிய பெரிய பதவிகளை நாம் மேற்கொள்ள போகிறோம் என்று காத்திருந்தார்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொன்னேனே, அதன் தொடர்ச்சி தான் இது. ஒருவேளை இயேசு அரசு அமைத்தால் அது யாருக்கு எந்தெந்த பதவி, இதில் யார் பெரியவர் என்ற கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசு அழகாக விளக்குகிறார், ஒரு சிறு குழந்தையை கொண்டு வந்து நிறுத்தி. சிறு குழந்தைகளை பொறுத்தவரையில் யூதேய மக்களிடத்திலே பழைய ஏற்பாட்டு வரலாற்றிலும் அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாதவர்கள், அவர்கள் ஒதுக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள். சிறு பிள்ளைகளை யாருமே கண்டுகொள்வது கிடையாது. ஆனால் இயேசு அந்த சிறு குழந்தைகளை கொண்டு வந்து இவர்களை போன்ற தூயதோர் இதயத்தை உள்ளவர்களால் மாத்திரமே கடவுளின் அரசில் பெரியவர் என்று கருதப்பட முடியும் என்பதை உணர்த்துகிறார். ஆக உலக சக்திகள் கடவுளின் அரசுக்குரிய தகுதியை ஒரு நாளும் உங்களுக்கோ எனக்கோ கொடுக்கவே முடியாது. உலகில் நாம் மேற்கொள்கின்ற பயணங்கள், நாம் மேற்கொள்கின்ற முயற்சிகள், நாம் சம்பாதிக்கின்ற சொத்துக்கள், நம்மோடு இருக்கிற உறவு பந்தங்கள், இது எதுவுமே இந்த பதவியும் பணமும் அதிகாரமும் ஒருபோதும் நம்மை கடவுளின் அரசுக்கு உரியவர்களாக மாற்றவே முடியாது. மாறாக பணிவு கொண்ட வாழ்க்கை, தாழ்ச்சி கொண்ட உள்ளம், பணிவு கொண்ட சேவை, இவைகளோடு ஆண்டவர் வழி நடக்கின்றவர்களால் மாத்திரமே கடவுளால், கடவுளின் அரசினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமது அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே. நம்மோடு வாழ்கின்றவர்கள் யாராவது ஒரு நல்ல கருத்தை சொன்னால் நம்மால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நான் சொல்வதை விட பெரிதாக என்ன சொல்லிவிட்டார். உண்மையிலேயே அங்கு ஆழமான அர்த்தமுள்ள கருத்துக்கள் இருந்தாலும், அதோடு அர்த்தமுள்ள வாழ்வு நெறிமுறைகள் இருந்தாலும், அவங்க உண்மையிலே நல்ல நெறியோடு வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், எடுத்த எடுப்பிலேயே நம்மால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. காரணம் என்ன? தற்பெருமை, தற்புகழ்ச்சி, தான் என்ற அகங்காரம் பல்வேறு நிலைகளிலே நம் மீது நாம் கொண்டிருக்கிற அதீத நம்பிக்கை, அகங்கார உணர்வு இருக்கிறதே, அதனால் பல நல்லவர்களை இழந்து விடுகிறோம், நல்லவர்களை புறம்பே தள்ளிவிடுகிறோம். நாம் பங்கு தளங்களில் கூட நாம் செய்கின்ற பணி இருக்கிறது, பல நேரங்களில் நம்மை பறைசாற்றக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே தவிர, இது ஆண்டவர் பணி, ஆண்டவருக்காக நான் மேற்கொள்கின்றேன் என்ற உணர்வு குறைந்து கொண்டே போகிறது. இதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். நீ எனக்காக செய்வதாக சொல்லிக்கொண்டு திரிகிறாயே, ஆனால் உன் இலக்கு என்ன, எதை நோக்கியதாக இருக்கிறது உன் பயணம் என்று சிந்தித்துப்பார். இது சிறு குழந்தையை போன்ற எண்ணம் கொண்டவனாய் எதையும் எதிர்பாராமல், கள்ளம் கபடி இல்லாமல், குரூரம் இல்லாமல், கொடூரம் இல்லாமல், பழிவாங்கும் உணர்வு இல்லாமல், நல்லவைகளை எங்கு பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதும், பாவங்களையும் பரிதாபங்களையும் மன்னிக்கக்கூடிய நல்ல இரக்க குணமும் உனக்கு இருக்கும் பொழுது மாத்திரமே நீ எனக்காக செய்கின்ற சேவை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாய் தெளிவுபடுத்துகின்றார். குடும்பத்திலே கணவன் தான் என்ற அகங்காரமும், மனைவி தான் என்ற அகங்காரமும், பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுத்தும் மறுத்தும் ஒதுக்கியும் வாழ்ந்து கொண்டு நாங்கள் நல்ல கிறிஸ்துவர் என்று சொல்லக்கூடியவர்களால் கடவுளின் கண் பார்வை ஒரு நாளும் அவர்கள் மீது திரும்பாது என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே நல்ல கிறிஸ்தவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், பண்பாளர்களாய், நல்லவை எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அதை ஆமோதிக்கக்கூடியவர்களாய், வாழ்த்தக்கூடியவர்களாய் அவர்கள் என்ன செய்யணும், நம்ம வாழ்த்தணும். நன்றாக சொன்னீர்கள், நன்றாக செய்தீர்கள், நன்ற எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள் என்பதை சொல்லி வாழ்த்தக்கூடியவர்களாக வாழ்ந்து வரலாறு படைக்கும் பொழுது மாத்திரமே நமது சமூகம் வலுப்பெறும். ஆமாம்.